நம்ம பழக்கத்தில் வாழறோம், விளக்கத்தில் வாழறோம்னு சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கணும், பாஸ்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அது அந்த காலம் இந்த காலம்ன்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் சரியாக இருந்தது ஏன் இந்த காலத்தில் சரியாக இல்லைன்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது அந்த காலம்ன்றதை நம்ம எதன் அடிப்படையில்ன்றதை பிரிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அது ஏன் அப்போ சரியாக இருந்தது, இப்போ சரியாக இல்லை, இப்போ ஏன் எதை ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு புரியும். ஆர்ஜின்ன்றது ஃபஸ்ட் இருந்த காலம், ஆர்ஜினுக்கு அப்புறம் சர்வைவல், சர்வைவலுக்கு அப்புறம் எவல்யூஷன். இப்போ ஆர்ஜின் காலத்தில் அது தோன்றியாகணுன்றப்போ அப்போது சில விதிகள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இத்தனை வெரைட்டியான படைப்புகள் தோன்றியாகணும். அப்போ தோற்றமன்றது தான் முக்கியம். அத்தனை வெரைட்டி பாசிபிலிட்டிஸு இனக்கலப்பு பண்ணி 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 இது சர்வைவல் எதெல்லாம் ஆகக்கூடியதாக இருக்க முடியுமோ ஆர்ஜினாக ஆக வைக்கிறோம். ஆர்ஜினில் எதெல்லாம் சர்வைவ் ஆகுதோ அது சர்வைவ் ஆகட்டும்னு வெரைட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அத்தனை கலப்பு பண்ணி நம்ம ஆர்ஜின் வர வைக்கிறோம். அந்த மாதிரி தான் இயற்கையில் படைப்பு நடந்திருக்குன்னு புரியுது. அதுக்கப்புறம் சர்வைவல், சர்வைவலோட ரூல்ஸ் வேறு. நம்ம கர்மாவில் ஏன் கலங்கம் சேர்ந்துருக்கு, நம்ம உடம்புல ஏன் விலங்கின பதிவுகள் இருக்குன்றதுக்கான காரணங்கள். அந்த பீரியடில் அத்தனை வெரைட்டியாக இந்த பூமி நிரம்பி இருக்கணும், அத்தனை டைவர்சிட்டியோடன்றதுக்காக தான் ஆர்ஜினில் அத்தனை வெரைட்டி. அப்புறம் சர்வைவலில் பார்க்குறப்போ சர்வைவலில் பற்றி ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தான் வாழறது தான் முக்கியன்றத நினைக்கிறது. அது எந்த காலத்தில் முக்கியம் தெரியுது, அந்த காலத்தில் வளங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரியுது. இந்த ஆர்ஜினில் பார்க்குறப்போ நமக்கு பாக்டீரியா வைரஸ்ன்றது கூட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா உயிர்ன்றது பாக்டீரியாவில் நம்ம பார்க்குறோம், நியூக்ளியஸ்ன்றதை பார்க்குறோம், ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை வைரஸ்லேயே பார்க்குறோம். இருந்தாலும் பாக்டீரியாவில் ரொம்ப நல்லா பார்க்குறோம். யூகேரியாட்டிக் பாக்டீரியா, ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா, நியூக்ளியஸ் நன்கு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட எல்லைகள் கொண்டதாக இருக்குது. அப்போது அது எரிமலையினோட நடுவுலையும் வாழ முடியுது, அண்டார்டிகாவினுடைய ஆழ்ந்த பனிமலைகளுக்கு நடுவுலையும் வாழ முடியல. ஆர்ஜின் இருக்கிறது நம்ம ஜெனட்டிக்கல் மாற்றத்தில், ஜெனட்டிக்கல் பண்புகள் கடத்துறதுல ஃபஸ்ட்டு லேர்னிங்காக உயிரோடு இருந்து அதே ஜெனட்டிக்ஸை கொண்டு வர்றது பாக்டீரியாவிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் மெடிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு பாக்டீரியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து சர்வைவலில் வாழுதல், ஒன்று ஆர்ஜின் ஆகிடுச்சு, அது தன் இடத்தை பெருக்கி அது வாழறதுன்றது அடுத்த மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கான முக்கியமாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டென்சிட்டி இருக்கிறப்ப தான் ஒரு ஹைட்ரஜன் கடை ஹீலியமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு புரியுது. ஒரு இறைத்துகள் கடை சப்பாட்டமிக் பார்ட்டிக்கலாக மாற முடியும்னு தெரியுது. அப்படி இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட இனம் சர்வைவலில் ஃபிட்டஸ்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னா தான் அது எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுல தேடிக்க முடியும்னு நமக்கு புரியுது. அதனால் இந்த இடத்துல இட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்கள் நம்ம கூட சேருது. இங்கே நான்ன்ற விஷயங்களுக்கு வலு சேர்க்குற விஷயங்கள் நம்ம கூட சேர்ந்துருக்கு. இதில் எல்லைக்கு வந்த பிறகு, கற்றறிவு முழுமை அடைஞ்ச பிறகு அதிகமாக ஃப்ரீக்குவென்சியினுடைய தீட்டா ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நம்ம சூப்பர் ஈகோவுக்கு வர்ற நேரம் எவல்யூஷன் நடக்குது. எவல்யூஷனில் இருக்கிறப்போ அந்த ஆர்ஜினோட ரூல்ஸோ ஈகோவோட ரூல்ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. இந்த கட்டத்தை தாண்டறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் ஹெல்ப் ஆகுது. இந்த கட்டத்துலேருந்து இங்கே வந்துட்ட பிறகு இங்கே பற்றறிவில் இருக்கிறோம், ஆர்ஜினாக இருக்கோம். அந்த இடத்துல பற்றறிவு நமக்கு தேவைப்படுது. உடல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மேலோட்டமாக உடல் சார்ந்த புலன்கள் மூலமாக உருவான மனம் முக்கியமாக இருக்குது. இந்த இடத்துல அறிவு சார்ந்த மனம் முக்கியமாக இருக்குது. அறிவு சேர சேர தான் இந்த நிலையிலேருந்து நம்ம இங்கே வரோம். இந்த இடத்துல இருந்து அறிவு ஆழமாக ஆழமாக தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும்னு தெரியுது. இதை வந்து பதி பசு பாசம், பாசம்ன்ற ஸ்டேஜில் இருக்கிறது பற்றறிவில் இருக்கிற காலம், ஆரம்ப காலம். அதுக்கடுத்து கற்றறிவை கொஞ்சம் சேர்த்து சேர்த்து இந்த இடத்துக்கு வரோம். கற்றறிவிலேருந்து முழுமை அடைஞ்சு முற்றறிவுக்கு போகிறோம். இந்த இடத்துல இருக்க ஃப்ரீக்குவென்சி பீட்டா ஃப்ரீக்குவென்சி, இந்த இடத்துல இருக்கிறது ஆல்ஃபா ஃப்ரீக்குவென்சி. ஆல்ஃபாலேருந்து நமக்கு டெல்டா வர வழிக்கு தீட்டா யூஸ் ஆகுது. இந்த தீட்டாவினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாம் கூட இந்த இட்லிருந்து ஈகோக்கு வர்றதுக்கு யூஸ் ஆகுது.
அதனால் நம்ம ஒவ்வொரு ரூல்ஸும் இருக்குது, எல்லா ரூல்ஸுமே ஒன்று தான். அந்த எல்லா ரூல்ஸுமே அந்தந்த கட்டத்தில் நம்ம எந்த இடத்துல வாழ்க்கை ஆர்ஜினில் இருக்கா, சர்வைவலில் இருக்கா, எவல்யூஷனில் இருக்கான்றதை பொறுத்து நமக்கு பற்றறிவோ கற்றறிவோ முற்றறிவோ யூஸ் ஆகுது. உடலோ, உடல் சார்ந்த மனமோ, அறிவு சார்ந்த மனமோ, தெய்வீக மனமோ நம்ம பயன்படுத்துகிற வேண்டியதாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த காலத்தில் எந்த அறிவு தேவைப்படும்னு நமக்கு புரியுது. இங்கே இருக்கிற அறிவியல் வளர்ச்சிகளை பார்க்குறப்போ இதை நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸோடு பார்க்கலாம். நம்ம சக்கரம்ன்றதை கண்டுபிடிக்கிறப்ப எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மர உருளைகளை வச்சு நிறைய மர உருளைகளை அடிக்கிட்டு அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை ஒரு யானையை படுக்க வச்சுக்கிட வேட்டையாடிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த கட்டைகளை உருட்டி உருட்டி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அந்த இந்த அமைப்பையே தூக்குற அமைப்பை மேடாக்கிட்டு இதை கொஞ்சம் கீழே வச்சு இந்த சக்கரங்களாக மாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த சக்கரங்களும் சாலிட் சக்கரங்கள்லேருந்து ஸ்போக் சக்கரங்களாக வெயிட்டை குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை இயக்கிறதுக்கு இயந்திரமெல்லாம் தயாரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதனோட கான்செப்டுன்னு பார்த்தோம்னா, இங்கே இப்படி அழுத்தி தள்ளுறதுனால இது முன்னாடி போகுதுன்ற நியூட்டனோட தேர்ட் ரூல். இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்ச பிறகு வாகனங்களோட வேகம் எந்த அளவுக்கு முன்னேறிச்சுன்னு தெரியும். இதே தான் ராக்கெட்டுக்கு இந்த பின்னாடி தள்ளணும் முன்னாடி தள்ளணுன்ற கான்செப்டில் இன்னும் டெவலப் பண்ணி நம்ம சக்கரங்களே இல்லாமல் தள்ளுறதுன்ற விஷயந்தான் முக்கியன்றதை புரிகிறப்போ எந்த அளவுக்கு தள்ளணும், எஸ்கேப் வெலாசிட்டி அளவுக்கு தள்ளணும்னு தெரிஞ்சிட்டு நம்ம இந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு முன்னாடி போகணுன்றதை தெரிஞ்சிட்டு ராக்கெட் விடுற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். இது ஃபஸ்ட்டு மாஸ் அளவில் டெவலப் பண்ணோம் ஒரு கான்செப்டை வச்சு, மறுபடியும் மாஸில் டெவலப் பண்ணிவிட்டு பிறகு அந்த மாஸை விட்டுட்டு கான்செப்டை வச்சு டெவலப் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை வச்சு மறுபடியும் ஒரு மாஸை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ஏஐ யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம எந்தோட இப்போது இந்த இட்டை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த சூப்பர் ஈகோக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துக்கு நம்ம இருக்கிறோம், எவல்யூஷனில் இருக்கோம். இந்த பீரியடு முடிஞ்சிடுது. சர்வைவலுக்கு இந்த காலத்தில் முக்கால்வாசி 80% மேலே கவர்மெண்ட் எல்லாமே பண்ணிடுதுன்னு நமக்கு தெரியுது. ஒரு சர்வைவல் ஆகிறதுக்கு ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய உழைப்பில் 20% போட்டால் போதும்ன்ற அளவுக்கு இருக்குது. அப்போ மீதி 80% எனர்ஜியை இந்த அறிவியல் கருவிகளும் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுற அரசாங்கம்ன்ற அமைப்பு எல்லாமே சேர்ந்து, குடும்பம்ன்ற அமைப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு இவ்வளோ அளவுக்கு எனர்ஜியை இந்த எவல்யூஷனுக்காக வழங்கி இருக்குது. இந்த கல்வி எல்லாம் சேர்ந்து, இந்த கட்டறிவெல்லாம் சேர்ந்து நம்மளை இந்த இடத்துக்கு இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நகர்த்தி இருக்குது. வேட்டையாடுதலில் இருந்த பீட்டா ஃப்ரீக்குவென்சியிலேருந்து சர்வைவலில் தீட்டானுடைய ஆல்ஃபாலேருந்து தாண்டி தீட்டாவில் வந்து யோசித்து 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 கூர்மையாக இந்த அளவுக்கு கான்செப்ட்ஸு, இந்த பின்னாடி தள்ள வேண்டியது எது, முன்னாடி தள்ள வேண்டியது எது, அதுக்கு சக்கரங்கடை தேவையில்லைன்ற ஸ்டேஜ் வரல நம்ம வளர்ந்துருக்கோம் அறிவில். அப்படி இருக்கும்போது முற்றறிவை நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோம் தெரிகிறப்போ இதை அடையிறதுக்கான முயற்சி தான் பண்ணணும். இந்த காலத்தில் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருந்த ரூல்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா, இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருந்தோம்னா அது நம்ம வளர்ச்சியை எவ்வளோ கீழ் நோக்கி கொண்டு போகும்னு நமக்கு புரியுது. நமக்கு வளர்கிறதுக்கான தளம் ஹரிசாண்டலாக இங்கே இருக்கிற பிளேன்லேயே, 3D பிளேன்லேயே சூப்பர் ஈகோவுக்கு போகிறதுக்கான வழிகளாக இருக்குது. எவல்யூஷனில் எக்ஸ்ட்ரீமாக அந்த ஸ்டில்னஸ்ஸே, அந்த விஸ்டமே நம்ம வழியாக வேலை செய்கிற அளவுக்கு உடல் தயாராகிய நிலையில், சூழலும் தயாராகி இருக்கிற நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த காலத்தில் நமக்கு பழக்கத்தின் காரணமாக பயங்களோ, சர்வைவல் பயங்களோ, ஆர்ஜின் குறித்த பயங்களோ இல்லாமல் முயற்சிகள் சூப்பர் ஈகோவை வெளிக்கொண்டு வர்றதுக்கான தெய்வீக ஆழமானத்தினுடைய எண்ணங்கள் வெளியில் வந்து செயல்படுற அளவுக்கு இருக்கிறதுக்கு நமக்கு புரியுது. ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாம் மேலோட்டமாக இருந்தது, பழக்கத்தினால வரும். ஆனால் அந்த எண்ணங்களில் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இப்போ வெளியில் கூட இல்லை, உள்ளேயும் அந்த பயங்கள் தேவையில்லை. இந்த மனங்களை எல்லாம் தாண்டி 6-7 எண்ணங்கள் வெரைட்டியை மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அந்த எண்ணங்களுடைய அடிப்படையிலெல்லாம் செயல்படணுன்ற அவசியம் இப்போது இந்த காலத்தில் நமக்கு இல்லைன்றதை புரிஞ்சிட்டு இந்த தெய்வீக எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு இருக்குன்றதை புரிஞ்சிட்டு நம்ம கடந்து வந்த ஆர்ஜின் சர்வைவல் பீரியட் ஞாபகங்களை தாண்டி சூப்பர் ஈகோவுக்கு போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுறப்போ இதை இப்படி தள்ளி விடுறப்போ நம்ம இதை நோக்கி, மையத்தை நோக்கி செயல்படுறதுக்கான பதியாக இருந்து நம்ம பதி நம்ம உடல் வழியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.